யானே தியதே இல்லானே நரை வெள்ளேறி உன்றுடையானே உமையொரு பாகம் உடையானே சென்றடையாத திருவுடையானே சிராபள்ளி குன்றுடையானே கூறையில் உள்ளம் குளிருமே தென்னாடுடைய சிவமே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. அனைவருக்கும் ஜோதிஷாச்சாரிய மகேஸ்வரின் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. இன்றோட ஹேவிளம்பி வருடம், இன்றைய ராசிபலனோட ஹேவிளம்பி வருடம் பூர்த்தியாகுது. நாளைக்கு விளம்பி வருடம். புதிய நேயர்களுக்காக பிரத்யேகமாக இந்த வருடத்துக்குண்டான பலாபலன்கள், பொதுவான பலாபலன்கள்லாம் நாளைய தினம் சிறப்பு நிகழ்ச்சிகளாக நமது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வரப்போகிறது. இன்றைய தினம் ஹேவிளம்பி வருடம், இந்த வருடத்தில் ஏற்பட்ட நல்லது தீமை எல்லாமே இன்றையோட தினத்தோட போய் நாளைய தினம் வெகு சுபிக்ஷமான ஒரு அற்புதமான தினமாக சித்திரை கனி தினமாக கொண்டாடப்படுகிறது. சித்திரை கனி எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான பலாபலன்கள் உங்களுக்காக நாளை காத்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினத்தில் ஹேவிளம்பி வருடத்துக்குண்டான கடைசி நாள், 60 வருடங்கள், 60 வருடத்தில் தமிழ் வருடமான ஹேவிளம்பி வருடத்தின் பூர்ணமான நாளான இன்று ராசிக்கும் நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன், இன்றைய தேதிக்குண்டான சிறப்புகளை பார்க்க போகிறோம். 13/4/2018 ஹேவிளம்பி வருடம், பங்குனி மாதம் 30ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம். இன்றைய திதி துவாதசி, காலை 8:18 வரை, பின்பு த்ரயோதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம். நல்ல நேரம் காலை 6 முதல் 7 வரை, 8 முதல் 9 வரை. ராகுகாலம் 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் மாலை 3:00 முதல் 4:30 வரை. திருப்போரூர் முருகப்பெருமானுக்குண்டான படித்திருவிழா, அற்புதமான முருகப்பெருமான பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப விசேஷமான நாள் இன்றைய தினத்தில். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மத்ஸ்ய ஜெயந்தி, மத்ஸ்ய ஜெயந்தியோடு சேர்ந்து இன்னைக்கு பிரதோஷ நன்னாள், பிற தோஷங்கள் போகிறதுக்காக பிரார்த்தனை பண்ணக்கூடிய அற்புதமான நாள். அதனால் நன்றுடையானே தீயதே இல்லானே நரைவில்லேறி ஒன்றுடையானே உமையொரு பாகம் உடையானே சென்றடையாத திருவுடையானே சிராப்பள்ளி குன்றுடைய அவன் சிவபெருமான். பிரார்த்தனை செய்வது விசேஷமான பலன்கள். தென்னாடுடைய சிவமே போற்று எந்நாட்டவர்க்கும் இறைவா, இறைவன் அவனை பிரார்த்தனை செய்யும் போற்றி போற்றி என்று நாமத்துடன் இன்றைய தினம் தினத்துக்குண்டான சிறப்புகள். ஹே விளம்பி வருடத்தின் பூர்ணமான தினமான இன்றைய தினம், நாளைய தினம் விளம்பி, விளம்பி வருடம், 60 வருடத்தில் சிறப்பான வருடமான விளம்பி வருடம், அதற்குண்டான புத்தாண்டு பலன்கள். நாளைய தினம் நாளை காலை சித்திரைக்கனி, சித்திரைக்கனி என்று தட்டத்தில் தாம்பாளங்களில் பழ வர்க்கங்கள்லாம் வச்சு, கனி வர்க்கங்கள்லாம் வச்சு, சித்திரை மாதத்தில் பூக்கக்கூடிய பூவை வீட்டிலையும் சுவாமி படத்துக்கிட்டே எடுத்து வச்சுண்டு, கண்ணாடி எடுத்து வச்சுண்டு, கார்த்தால சுவாமி முகத்தில் பார்க்கிறது, சுவாமி படத்தையும் தீபத்தையும், பெரியவர்களுடைய முகத்தை பார்ப்பது, தன் கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்து கொள்வது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளைய நாள் தொடக்கம். இன்றைய நாள் பூர்ணமான நாள். இறைவனிடத்தில் போய் தரிசனம் செய்து வழிபட்டு எல்லா காரியங்களும் வரக்கூடிய தமிழ் வருடத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யக்கூடிய அற்புதமான பூர்ண நாள் என்று சொல்லக்கூடிய நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்துடன் உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களும் ஆன்மீக தகவலையும் பார்க்க உள்ளோம். இன்றைய தினத்தில் நம்ம பேசக்கூடிய பாணியிலேயே பார்த்துட்டோம்னா ரொம்ப பணிவாக, ரொம்ப அழகாக ஒவ்வொரு காரியத்தையும் சாதிக்கிறதுக்குண்டான நாளாக இருந்துருக்கும். என்னடா இவா இவ்வளோ சாதுரியமாக பேசுகிறாள்னு பிறர் ஆச்சரியப்படுறக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பேச்சும் செயல்பாடுகளும் இருந்துருக்கும். பல பேர் செய்ய முடியாத காரியத்தை நீங்கள் 10 நிமிஷத்தில் அந்த காரியத்தை முடிக்கிறதுக்குண்டான நாள் இன்றைய தினம். கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கங்காட்டி எந்த ஒரு காரியத்தையும் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பிரயாணம் பண்ணக்கூடிய காரியங்கள், நல்ல இனிதான விஷயங்களை செயல்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. திருமண காரியங்கள் கைகூடும். பிறர் பார்த்து நடக்காத சில கல்யாண காரியங்கள்லாம் நீங்கள் பார்த்து அந்த காரியங்கள் கைகூடுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒரு இடத்துல போனால் அந்த இடத்துல வியாபாரமே இல்லாமல் இருந்துன்னு இருக்கும். நீங்கள் போய் நின்ன உடனே அந்த வியாபாரங்கள் அனுகூல்யமாக நடக்கும். ஒரு 10 பேர் சேர்ந்து வருவா, நீங்களே நமக்கு பரவாயில்லையே நல்ல கைராசியாக இருக்கேன்னு நினச்சிக்கொள்ளக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. மேலும் சில விஷயங்களில் மனதளவில் இருக்கக்கூடிய சங்கடங்கள்லாம் தீர்ந்து
சின்ன சின்ன விஷயங்களுக்காக சங்கடப்பட்ட விஷயங்கள்லாம் நினைச்சு, ஆஹா இதுக்காக தான் நம்ம இவ்வளவு சங்கடப்பட்டோமா, ஒண்ணுமே இல்லையேன்னு நம்மளே நினைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு, சக்தி வழிபாடு, சமயபுர மாரியம்மன் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. இன்னைக்கு ரிஷபராசி நேயர்கள்லாம் எதையும் எடுத்தமா சட்டுன்னு முடித்தமான இருக்கப்படாது. ஏன்னா ரோகிணி நட்சத்திரத்துக்கும் மிருகசீர்ஷ நட்சத்திரத்துக்கும் சற்று ஒவ்வொரு காரியத்தையும் கவனமா செயல்படுகிறது நல்லது. சில விஷயங்கள்ல யாராவது சொன்ன விட அதை அப்படியே வாங்கிட்டு ரியாக்ட் பண்றவா நம்ம பார்க்க முடியும். இதை சொன்ன உடனே அதை அப்படியே செயல்படுறது, அதுதான் அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காங்க, கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்லுவாங்க. தீர விசாரிச்சு ஒரு காரியத்தை செயல்படுறது. யாருக்கேனும் பணம் கொடுக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா இவாளுக்கு கொடுக்கலாமா வேண்டாமா, இவா கொடுத்தா திருப்பி கொடுப்பாளா, இவாளுக்கு சிபாரிசு போடலாமா வேண்டாமா, இவா சிபாரிசு பண்ண நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமா, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செயல்படுறது நல்ல பலன்களை தரக்கூடியதா இருந்துருக்கும். எதையும் திறம்பட செய்யக்கூடிய உங்களுக்கு 10 பேர்கிட்ட கொடுத்தாலும் அந்த காரியம் முடியாது, நீங்க போய் அந்த காரியத்தை ஜெயிச்சுட்டு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மேலும் முயற்சித்த காரியங்களை நல்ல தன்மையில முடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ரிஷபராசி அன்பர்கள் இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 5, நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான அற்புதமான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. ஆர்வமா பல காரியங்களை எடுத்து பண்ணக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். எந்த காரியத்தை எடுத்தாலும் ரொம்ப ஆர்வமா செயல்படுறது. வேலை இல்லாதவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. புதிய புதிய தொழில்கள் செய்யறதுக்கு உண்டான நல்ல நாள் இன்றைய தினம். புதிய தொழில் பற்றிய சிந்தனைகள் கூட இல்லாம 4 பேர்த்த சேர்த்துண்டு கூட்டு தொழிலா பண்ணணும், குடும்பத்தாருடன் சேர்ந்து பண்ணணும், நம்ம இந்த இடத்தை வித்து விட்டோம்னா இதை இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை புதிய தொழில போடணும் அப்படின்னு நினைச்சுட்டு அந்த காரியத்தை எல்லாம் எடுத்து நடத்தக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. திருமண காரியங்கள் கைகூடி வரும். ரொம்ப நாள் பார்க்காத நண்பர்கள் சொந்த பந்தங்களை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எதேர்ச்சியா இருந்துட்டு இருக்கும். ஒரு இடத்துக்கு நம்ம போகும்போது அந்த இடத்துல எதேர்ச்சியா வாழ பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புத வழிபாடாக இருந்துட்டு இருக்கும். குழந்தைகளுக்கு படிப்புல நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய நாளா இருக்கும். வீட்டில் இருந்தே ஏதேனும் நமக்கு திறமை இருக்கு, அந்த திறமையை பயோஜனப்படுத்தி ஏதேனும் தொழில் பண்ணணும்னு நினைச்சுட்டு இருக்கிறவாளுக்கு குறிப்பா பெண்களுக்கு அது அனுகூல்யமான நாளாக இன்றைய தினம் உண்டு. மேலும் டியூஷன் எடுத்துட்டு இருக்கிறவா, எஜுகேஷன் சம்பந்தமான தொழில இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யங்கள் கூடி வரத்துக்குண்டான நாள் இன்றைய தினம். மிதுன ராசி என்பர்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புத எண் 6, நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வினைகளை தீர்க்கக்கூடிய நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வயிற்று காப்பாற்றக்கூடிய விநாயக பெருமான் வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. எதையும் விவேகமாக யோசித்து அந்த காரியத்தை சாதுரியமா முடிக்கிறதுக்கு உண்டான அற்புத சமயோஜித புத்தி கொண்டதாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைகிறது. திருமண காரியங்கள் கைகூடக்கூடிய அற்புதமான நாள். தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்னைக்கு மத்தியத்திற்கு மேல தடையா இருந்த விஷயங்கள்லாம் தடைகள்லாம் போய் நன்மைகள் கூடக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. எந்த காரியத்தையும் சுலபமாக செய்யக்கூடிய விஷயங்களாக அமைத்து கொடுக்கும். மேலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி, தாய் தந்தையர் இவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து சுமூகமான நாளாக மாறி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கை கால் சம்பந்தமான உபாதை, உடல் ரீதியா இருக்கக்கூடிய உபாதைகள் தீரும். மருத்துவ செலவுகள் சின்ன சின்னதனம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்துல வயதானவர்கள் இருந்தா கூட இருந்து அவளுடைய எல்லா கைங்கரிய காரியங்களும் பண்றது, உடல் உபாதைகள் தீர்ந்து அவங்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கக்கூடிய நல்ல நாடாக இன்றைய தினம் உண்டு. இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு காரியம் அனுகூல்யமா நடக்கும் இன்றைய தினத்துல. கடகராசி அன்பர்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3, நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசிக்கு இன்றைய தினத்துல நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கு. நல்ல பெஸ்டான நாள் இன்றைய தினம். சில விஷயங்கள்ல எண்ணற்ற மறதிகள் இருந்துட்டு இருக்கும்.
நம்ம இதை பண்ண போய் அதை பண்ணுறது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை யோசிச்சுட்டே இருக்கிறது. இந்த யோசிச்சுட்டே இருந்து சில காரியத்தை மறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. இருப்பினும் எந்த காரியத்தை மறந்தாலும் அதற்குண்டான விஷயங்களை எடுத்து திருப்பி அந்த காரியத்தை அனுகூல்யமாக பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நான் எல்லாத்துட்டையும் சொல்கிறது, காஸ்ட்லியான பொருட்களை கொண்டு போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா எங்கேயேனும் கொண்டு போய் நம்ம வச்சு விட்டோன்னா அந்த காரியங்கள் அந்த விஷயங்கள்லாம் விரயமாயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆக இன்றைய தினத்தில் மறதிகளை கட்டுப்படுத்த சரஸ்வதி வழிபாடு உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். குழந்தைகளுக்கு அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இரும்பு சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்க நல்ல வெற்றிகள் கூடி வரும். மார்க்கெட்டிங் சம்பந்தமாக, மேனேஜ்மெண்ட் சம்பந்தமாக, பேங்க் சம்பந்தமான உத்தியோகத்தில் இருந்துருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமான தொழில் மனசில் நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு காரிய அனுகூல்யமாக நடக்கும் இன்றைய தினத்தில். சிம்மராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றக்கூடிய விநாயகர் வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. கன்னிராசிக்கு இன்றைய தினம் அற்புதமான நாள். எண்ணிய காரியங்கள் ஜெயமுடன் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருந்துருக்கு. இடம் பொருள் வாங்கிறதுக்குண்டான விசேஷ பலன்களை தரும். வழக்குகள் இருந்துருக்கிற வாழ்க்கு இந்த வழக்குகள் தீர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த வழக்குகள் பிரச்சனையெல்லாம் முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தம்பதியினருக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனுகூல்யமாக மாறும். குடும்பத்தில் ஒற்றுமைகள் சேர்ந்து வரக்கூடிய நாளாக இருந்துருக்கும். புதிய தொழில் வேலையில் இருந்துருக்கிற வாழ்க்கு வேலை இடமாற்றம் வேணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இடமாற்றங்கள் கச்சிதமாகவும் அனுகூல்யமாகவும் நடைபெறக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். அரசியலில் இருந்துருக்கிற வாழ்க்கு புதிய தருணத்தில் உங்களுடைய பேச்சு செயல்பாடுகள் மாறறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மேலும் மேலும் நல்ல முன்னேற்றங்கள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினத்தில். கன்னிராசி என்பர்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. போட்டி போட்டுருந்தாலும் அந்த போட்டிகள்லாம் தவிர்த்தெறிகிற அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் இருந்துட்டு இருக்கும். உங்ககிட்ட போட்டி போட்டவாள்லாம் திருப்பியும் சரணடையறக்குண்டான நாளாக அமைத்து கொடுக்கும். எந்த ஒரு காரியத்திலையும் சாதுரியமாக செயல்படக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். திருமண காரியங்கள் கைகூடும். குழந்தை வரம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு தெய்வாம்சத்தின் மூலமாக மருத்துவத்தின் மூலமாகவும் குழந்தை வரம் கிடைக்கிறதுக்குண்டான நல்ல நாள் இன்றைய தினம். பெரியவங்க கிட்ட சில வார்த்தைகள் நம்ம பேசும் பொழுது ரொம்ப கவனமாக பேசணும். ஏன்னா அவளுடைய வயதும் நம்மளுடைய வயதும் வித்தியாசமானது. சில நேரங்களில் நம்ம உரிமையோடு பேசுறது ஒரு பக்கம், சில நேரங்களில் யதார்த்தமாக பேசி அந்த பேச்சில் அவ புரிந்து கொள்ள முடியாத ஒரு பக்கம் இருந்துருக்கும். அதனால பெரியவங்க கிட்ட பேசும் பொழுது ரொம்ப கவனமாக பேசிக்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இவாளுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறதா, இவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறதா, ரெண்டு பேருமே இப்படி இருந்துட்டு இருக்காளே, குடும்பத்தில் இப்படி இருந்துட்டு இருக்கேன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் குடும்ப ஒற்றுமைகள் கூடுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இன்றைய தினத்தில். பழைய கணக்குகள்லாம் எடுத்து பார்த்து யார்கிட்ட வரணும், யார்கிட்ட இன்னும் வரலை, அதற்குண்டான முயற்சிகள் எடுத்து அந்த காரியத்தை செயல்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. துளாராசி என்பர்கள் பெண்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. மேல் படிப்புக்கு விசேஷ பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. மேலும் தடையுற்ற காரியங்கள்லாம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இன்றைய தினத்தில். துளாராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. முயற்சியுடையோர் இகழ்ச்சியடையார்னு சொல்லுவாங்க. நம்ம முயற்சி எல்லா காரியத்தையும் ஜெயிக்கும். விடாமுயற்சி நிச்சயமாக ஜெயிச்சே ஆகணும். அந்த மாதிரி விடாமுயற்சியில் அந்த காரியத்தை வெற்றி கொள்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சில பேர் நம்மளுடைய படித்ததை வைத்து அந்த படித்த விஷயங்களை பேசுவா, சில பேர் அனுபவமான விஷயங்களை பேசுவா. இன்றைய தினத்தில் அனுபவத்தில் ஒவ்வொரு காரியத்தையும் பேசி பிறருக்கு புரிய வச்சு அவளுக்கும் இந்த மாதிரி இருந்தால் இந்த பிரச்சனைகள் தீர்க்கலான்னு சொல்லி நல்ல சமயோஜித யோசனைகள்லாம் கொடுக்கறதுக்குண்டான அற்புதமான நாள். கனவுகள் பலிதமாகக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். புதிய தொழிலுக்குண்டான எண்ணங்கள் தோன்றி அதற்குண்டான செயல்பாடுகள் அனுகூல்யமாக நடக்கும். சில தடையுற்ற விஷயங்கள்லாம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும்.
தாய் தந்தையருக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி கொடுக்கக்கூடிய நல்ல நாள். குழந்தைக்காக இது, நம்மளுடைய மனைவிக்காக இது, குடும்பத்துக்காக இதுன்னு சிறுக சிறுக சேமித்து வைத்த பணத்தின் மூலமா அவளுக்கு இஷ்டமான விஷயங்கள்லாம் வாங்கி கொடுத்து மன மகிழ்ச்சி விடக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கு. பிரிந்த தம்பதியினர் ஒன்று கூடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையான சூழ்நிலைகள் மாறும், அனுகூல்யமான சூழ்நிலைகள் வரும், தடைபட்ட விஷயங்கள்லாம் வெற்றி பெறத்துக்கு உண்டான நல்ல நாள் இன்றைய தினம். விருச்சிகராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிலம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வினைகளை தீர்ப்பான் விநாயகர் வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. எல்லா விஷயங்களிலும் ரொம்ப பார்த்து பார்த்து செய்யறது, ரொம்ப கவனத்துடன் செய்து இந்த காரியத்தை வெற்றி கொள்ளணும்னு சொல்லிட்டு செய்யும் பொழுது 7.5 சனியினால சில தடங்கல்கள் வரும். இருப்பினும் உங்களுடைய ராசியுடைய திறமையே என்ன அப்படின்னு கேட்டல்னா, எதையும் தாண்டி வரக்கூடிய அற்புதமான செயல்களும் சமயோஜித புத்தியும் இருந்துட்டு இருக்கும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகி கொடுக்கும். சில வேளைகளில் எதிர்பார்த்த பணவரவுகள் உண்டு. சில காரியங்கள் கொஞ்ச நாட்கள் கழித்து நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. இடம், பொருட்கள் வாங்கறதுக்கு உண்டான யோகங்கள் உண்டு. பழைய பொருட்களை கொடுத்து புதிய பொருட்கள் வாங்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரும். திருமண காரியம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு நன்மையான செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பேங்க் சம்பந்தமான உத்தியோகத்தில் இருந்துட்டு இருக்கிறவாளும், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான உத்தியோகத்தில் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கும் புதிய வாடிக்கையாளர் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலும் வாடிக்கையாளர் மூலமான நல்ல பேர் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். பேங்க் சம்பந்தமான உத்தியோகத்தில் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல நிலைக்கு வரத்துக்குண்டான டிரான்ஸ்பர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு அந்த வாய்ப்புகள் அனுகூல்யமா நடக்கும். இன்னைக்கு மத்தியத்துக்கு மேல நல்ல நல்ல செய்திகள்லாம் வந்து சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருந்துட்டு இருக்கு. குழந்தைகளுக்கு வெற்றிகள் நிச்சயம் உண்டு. இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு தனு ராசி அன்பர்களே. லாபமான நாளாக இன்றைய தினம் உண்டு. வியாபாரிகளுக்கு அனுகூல்யமான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பியூட்டிஷியனா இருந்துட்டு இருக்கேன், நான் ஃபேன்சி ஸ்டோர் வச்சுட்டு இருக்கேன், நான் ஜுவல்லரி ஷாப் வச்சுட்டு இருக்கேன், இப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய அற்புதமான நாள். பரீட்சை எழுதின குழந்தைகளுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். அரசியல் ரீதியா இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முயற்சிகள்ல பேர் புகழ் அந்தஸ்து கூடு வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். மகர ராசியில் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு வெளியூர் பிரயாணங்கள் கூடக்கூடிய நாளாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, பூர்வீக சொத்து தனக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கிறது, இது போன்ற காரியங்கள் அனுகூல்யமா இருந்துட்டு இருக்கும். பிசினஸ் ரீதியா இருந்தக்கூடிய பிரச்சனைகள்லாம் அதை பேசி தீர்க்கறதுக்கு உண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. பேர் புகழ் கூடக்கூடிய பட்டயம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். இன்றைய தினம்ல பல நிகழ்ச்சிகள்ல கலந்துட்டு நம்மளுக்கு பெருமையான பேச்சின் மூலமாகவும் செயல்பாட்டின் மூலமாகவும் பலவிதமான நபர்களை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மகர ராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு, காமாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. பெயரும் புகழும் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்ல நாள். புதிய தொழில்கள் தொடங்குறவங்களுக்கு காரியங்கள் அனுகூல்யமா நடந்துட்டு இருக்கக்கூடியதா இருக்கும். நம்ம பெரிய மதிப்புல இருந்துட்டு இருக்கோம், பெரிய விஷயங்கள்ல இருந்துட்டு இருக்கோம், யாராவது மூலமா நம்ம பேர் கெட்டப்படாதேன்னு மனதளவுல ஒரு சில பயங்கள் இருந்தாலும் உங்களுடைய செயல்பாடு அவங்களுக்கு இந்த தப்பை நம்ம பண்ணப்படாதுன்னு சொல்ற அளவுக்கு இருந்துட்டு இருக்கும். வேலை ஆட்கள்னால இருந்த பிரச்சனைகள்லாம் தீரும். ஒரு இடம் விற்கணும்னு நினைச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அந்த காரியங்கள் நல்லபடியா நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரும். செயல் பகுதிகளில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். உடல் உபாதைகள் இருந்துட்டு இருக்கிறவா உபாதைகள் தீர்ந்து நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். மருத்துவ செலவுகள்லாம் குறையக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். உடல்ல ஆரோக்கியங்கள் மேம்படக்கூடியதா இருக்கும். விட்டு போன பணவரவுகள்லாம் வரத்துக்குண்டான நல்ல நாள் இன்றைய தினம். இடம், பொருள், மனைகள் வாங்கறதுக்குண்டான யோகங்கள் பெறக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துல கும்பராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் வழிபாடு. வேலைகள்ல
ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. வேலை இல்லாதவா புதிய வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. வேலையில் இருந்துருக்கிறவங்க புதிய தொழில் பற்றிய சிந்தனை இருந்துருக்கக்கூடியதாகவும் அந்த தொழிலுக்குண்டான முயற்சிகள் வெற்றி பெறுறதுக்குண்டான நாள் இன்றைய தினம். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வயதானவர்களுக்கு யாரும் இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கிறவாளுக்கு எல்லோரும் நாங்கள் இருக்கோம், கவலைப்படாதீங்கன்னு ஆதரவுகள் கிடைக்கக்கூடியதாகவும் அன்பானவர்களை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் பெற முடியும். அரிசி சம்பந்தமாக, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் சம்பந்தமாக, மருத்துவமனை வச்சுருக்கிறவா, ரியல் எஸ்டேட்டில் இருந்துருக்கிறவா, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் இருந்துருக்கிறவா, ஃபேன்சி ஐட்டம் வச்சுருக்கிறவா, ஜுவல்லரி ஷாப் வச்சுருக்கிறவா, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வியாபாரங்கள் அனுகூல்யமாக இருந்துருக்கும். தடைபெற்ற விஷயங்கள்லாம் திருப்பி தொடரத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. மேலும் இன்றைய தினத்தில் படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கும், முயற்சிகள் பலிதமும் ஏற்படும். மீனராசி என்பவர்களுக்கு கடன் ரீதியாக இருக்கக்கூடிய தொல்லைகள் தீரும், கவலை வேண்டாம். இன்றைய தினம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5, நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காவல் தெய்வ ஐயப்ப சுவாமி வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. ஹே விளம்பரத்தின் பூர்ணமான நாளான இன்று நம் நேரம் நல்ல நேரம் ராசி நாள் நிகழ்ச்சியில் சந்தித்ததில் மற்றட்ட மகிழ்ச்சி. நாளைய தினம் சிறப்பு நிகழ்ச்சியான தமிழ் புத்தாண்டு நிகழ்ச்சி சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷே. நன்றி, வணக்கம்.